गुड मॉर्निंग चिल्ड्रन, वेलकम बैक टू CSI ऑनलाइन क्लास। टुडे आई एम गोइंग टू स्टार्ट विथ द फर्स्ट यूनिट फ्रॉम योर 6th स्टैंडर्ड इंग्लिश। सो द नेम ऑफ द प्रोज पार्ट विच इज़ इन पेज नंबर 787 इज नथिंग बट सी टर्टल्स। ऑलरेडी वी हैव स्टार्टेड द लेसन। Today I'm going to explain you line by line. So it is unit 1. The name of the lesson, the name of the prose part is Sea Turtles. If you see, these are the turtles species. Species are there in sea turtles. So these are some species among them: the loggerhead, the olive ridley, the leatherback, the oxbill, the green sea turtle. These are some species. Okay, talk about, have you seen turtles? Turtles neenga paathirukkeengala? Turtles is nothing but the tortoise. So it is one of the species of the tortoise family. Have you seen turtles? Paathirukkeengala? Where do they live? The turtles enga vaalum? What do you know about turtles? Turtles pathi ungalku enna theriyum? Why do you think the turtles in the picture have names such as leatherback and oxbill? இவங்களுக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்களே, the loggerhead, olive ridley, leatherback, the oxbill, green sea turtle அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பெயர் காரணம் என்னன்னு தெரியுமா? தமிழில் யூனோ, யூ மைட் ஹவ் லேர்ன், பெயர் காரணம், பெயர் காரணம் எழுதுக, பெயர் காரணம் குறிப்பிடுக. அப்போது இந்த லெதர்பேக், ஆக்ஸ்பில் அப்படின்ற பேர்லாம் எப்படி அதுக்கு வந்திருக்கும்? கேன் யூ இமேஜின்? ஸோ லெட் இஸ் என்டர் இன் டு த செக்ஷன் 1. லிசன் டு த டீச்சர் ரீடிங் திஸ் செக்ஷன். Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. The tortoise அப்படின்ற இந்த ஆமை இனத்தை நம்ம விலங்கியல் பூங்காக்களில், ஜூவில், இல்லைனா ரெப்டைல் பார்க்கில் பார்த்துருப்போம். ஹவ்எவர், எப்படி இருந்தாலும், நாட் மெனி வுட் ஹவ் சீன் இட்ஸ் மெரைன் ரிலேட்டிவ் த சீ டர்ட்டல். அப்போ இந்த சாதாரண இந்த ஆமை அப்படின்ற இந்த இனம், அது தரையிலையும் இருக்கும், நீர்லேயும் இருக்கும். போத் லேண்ட் அண்ட் வாட்டர் லிவிங் அனிமல் அப்படின்னு நம்ம அதை பார்க்குறோம். பட் இந்த டர்ட்டில்ஸ் அப்படின்ற அந்த இனம், இந்த ஆமை இனத்தில் அது ஒரு வகை. இந்த ஆமையோட சொந்தக்கார், ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரைன் அனிமல் அப்படின்னு பார்க்குறோம். மெரைன் அப்படின்னா வாட்டரில், வாட்டர்லேயே நீரில் வாழக்கூடிய ஒரு அனிமல் பார்க்குறோம். This is not surprising. அது பெரிய ஆச்சரியம் இல்லை. முழுவதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியிலேயே வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்றது நமக்கு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. சின்ஸ் தீஸ் ரெப்டைல்ஸ் ஸ்பெண்ட் அல்மோஸ்ட் தேர் என்டையர் லைஃப் இன் த சி, ஆனாலும் முழுவதுமே கடலில் தான், அதுவும் குறிப்பாக மெரைன் அப்படின்னா சீ வாட்டர், சால்டி வாட்டர், அந்த கடலில் தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே செலவழிக்குது இந்த டர்ட்டில்ஸ் அப்படின்ற இனம். அப்போது இந்த டார்டாய்ஸ் அப்படின்ற இந்த உயிரினம், இந்த டர்ட்டில் அப்படின்ற இந்த உயிரினம் ரெண்டும் வெவ்வேறானது தான், பட் ஒரே குடும்பத்தை சார்ந்தது. ஓகே, இட் கம்ஸ் அண்டர் ஏ ஃபேமிலி, ஏ ஸ்பீசிஸ், பட் த டார்டாய்ஸ் வில் லிவ் போத் இன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர். பட் த சீ டர்ட்டில்ஸ் ஜென்ரலி லிவ் அல்மோஸ்ட் இட்ஸ் லைஃப் இன் த sea or in the marine. Okay, there are 7 species of marine or sea turtles in the world.
உலகத்தில் ஏழு விதமான இந்த மெரைன் ஆர் சீ டர்டல்ஸ் இருக்குது. ஆஃப் தெம் அவைகளில் 5 ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியாஸ் கோஸ்டல் வாட்டர், அதில் இந்திய கடல் பகுதியில் வாழக்கூடிய இனம் 5 காணப்படுது. அந்த 5 இனம்தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இதை பார்க்குறோம், இப்போ பார்க்குறோமே, த லாகரேட், த ஆலிவ் ரிட்லி, த லெதர் பேக், த ஆக்ஸ் பில், த க்ரீன் சி டர்ட்டில் அப்படின்ற இந்த 5 இனங்கள் இந்திய கடற்கரை சார்ந்த பகுதிகளில் காணப்படுகிறது. ஓகே, அதுதான் எது, வாட் ஆர் தே, த ஆலிவ் ரிட்லி, த ஆக்ஸ் பில், த க்ரீன் சி அண்ட் த லாகரேட் அண்ட் த லெதர் பேக். இந்த 5 இந்திய கடற்கரை பகுதிகளில் காணப்படுகிற ஒரு ஆமை இனம். கம்பேர்ட் டு மோஸ்ட் டாட்டைசஸ், சி டர்ட்டில்ஸ் ஆர் ஹியூஜ். ஆமை இனத்திலேயே இந்த சீ டர்ட்டில்ஸ், கடல் டர்ட்டில் அப்படின்ற இந்த சீ டர்ட்டில்ஸ் தான் மிகப்பெரிய ஒரு உருவத்தை கொண்டது. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் த ஆலிவ் ரிட்லி வெயிட்ஸ் அப் டு 35 kg. இந்த 7 விதமான சீ டர்ட்டில்ஸ் வகைகளில் மிக சிறிய உருவம் கொண்டது இந்த ஆலிவ் ரிட்லி அப்படின்ற இந்த இனம். அதுவே பார்த்தீங்கன்னாக்கா 35 kg இருக்குமா. அப்போ பார்த்துங்க, இந்த 7 வகையான சீ டர்ட்டில்ஸ் இனத்தில் இந்த ஆலிவ் ரிட்லி தான் இருக்கிறதுலே சிறிய உருவம் கொண்டது. அந்த சிறிய உருவம் கொண்ட ஆலிவ் ரிட்லி இட் வெய்ஸ் அப் டு 35 kg. எப்போது அப்படின்னா, வென் ஃபுல்லி க்ரோன், முழுவதுமாக வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையில் 35 kg இருக்குது. அப்போது ஆலிவ் ரிட்லி தான் இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னா, த லார்ஜஸ்ட் ஆஃப் தெம் ஆல் அப்படின்னா எது, அந்த 7 வகையில் ரொம்ப சிறிய வகை ஆலிவ் ரிட்லி 35 kg வென் ஃபுல்லி க்ரோன் அப்படின்னா, த லார்ஜஸ்ட் ஆஃப் தெம் வந்து லெதர் பேக் அப்படின்றது தான். மிக அந்த 7 வகைகளில் மிகப்பெரிய உருவம் கொண்ட ஒரு இனம் த லெதர் பேக். அது லென்த் 2.2 meters நீளம். அது ஃபுல்லி க்ரோன் ஆகும்போது, முழுவதுமான ஒரு வளர்ச்சியை எட்டும் பொழுது அதனுடைய நீளம் 2.2 meters, கிட்டத்தட்ட குறைய 2.5 meters இருக்குமா. அண்ட் ஈச் குட் வெய் ஆஸ் மச் அஸ் 700 kg. பார்த்தீங்களா, ஒரு ஆமை, ஒரு ஆமை வந்து இந்த முழுவதுமாக லெதர் பேக் அப்படின்ற இந்த ஆமை, சீட் கடல் ஆமை முழுவதுமாக வென் இட் க்ரோன் ஃபுல்லி, வென் இட் அட்டைன் இட்ஸ் ஃபுல் க்ரோத், 700 kg இருக்குமா. யோசிச்சு பார்க்க முடியுதா, சீ டர்ட்டில்ஸ் லீவ் தேர் லைஃப் என்டையர்லி இந்த ஓஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த சீ டர்ட்டில் கடல் ஆமைகள் முழுவதுமே இந்த மெரைனில், இந்த சால்ட்டி வாட்டரில், இந்த கோஸ்டல் ஏரியாவில், இந்த ஓஷனில், ஓகே, இந்த கடற்கரையில் மட்டும்தான், கடலில் மட்டும்தான் இருக்கும். பட் தே ஸ்டில் ஹாவ் ஏ கனெக்ஷன் வித் லேண்ட். ஆனாலும் அந்த சீ டர்ட்டில்ஸ் கடல் நீர்லேயே வாழ்ந்தாலும் லேண்டு கூட அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. என்ன கனெக்டிவிட்டி, வாட் வாஸ் தட் கனெக்டிவிட்டி அப்படின்னா, தே மஸ்ட் கம் அஷோர், கடற்கரைக்கு அது வரும். ஒய், வாட் வாஸ் த ரீசன் ஃபார் தேர் கம்மிங் டு அஷோர் அப்படின்னா, டு லே எக்ஸ், முட்டையிடுவதற்காக. அது என்னதான் தண்ணியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய முட்டையை லே பண்ணுறதுக்காக அது ஷோருக்கு வரும், சீ ஷோருக்கு வரும். டுடே 4 ஆஃப் த சீ டர்ட்டில் ஸ்பீசிஸ் மென்ஷன்ட் அபவ் ஹவ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் இன் இந்தியா. குறிப்பிட்டப்பட்டுள்ள இந்த கடல் ஆமை இனங்கள் இந்தியாவில் ரொம்ப ரேராக மாறிடுச்சு. அதனுடைய இனங்கள் அழிந்து கொண்டே வருகிறது. எது, த ஆலிவ் ரிட்லி ஹவ்வர் ஆர் ஸ்டில் காமன்லி சீன் நெஸ்டிங் ஆன் சாண்டி பீச்சஸ் ஆல் அலாங் அவர் கோர்ஸ். நம்ம இந்திய கடற்கரையிலே பார்த்தீங்கன்னா, இந்த ஆலிவ் ரிட்லி அப்படின்ற இந்த சிறிய வகைன்னு சொன்ன பார்த்தோம் இல்லையா, த ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் த ஆலிவ் ரிட்லி வெய்ஸ் அப் டு 35 kg வென் இட் ஃபுல்லி க்ரோன் அப்படின்னு பார்த்து, இந்த ஆலிவ் ரிட்லி இனத்தை சார்ந்த கடல் ஆமைகள் அது நம்ம இந்திய கடற்கரையில் கூட நம்ம அதிகமாக நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். கடற்கரை மணலில் அது வந்து நிறைய வந்து வாழறதையும் முட்டையிடுறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. சில்ட்ரன், இதோட த செக்ஷன் 1 எண்ட்ஸு.
Now, put a tick mark for the correct and into mark for the incorrect statement. மேலே கொடுத்த இப்போ இந்த செக்ஷன் ஒன்லேருந்து சம் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் ஆர் ஆஸ்க்டு. இஃப் யூ சி க்வெஸ்சன் நம்பர் ஒன், டர்டில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டார்டாய்ஸஸ். கடல் ஆமைக்கும் சாதாரண ஆமைக்கும் வித்தியாசம் உண்டு அல்லது இல்லை, உண்டா இல்லையா, யூ ஹவ் டு ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் டூ, டர்டில்ஸ் ஆர் சி அனிமல்ஸ். டர்டில்ஸ் ஆர் சி அனிமல்ஸ். த டர்டில்ஸ் அப்படின்ற இந்த கடல் ஆமைகள் பார்த்திங்கனாக்கா அது சி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாவா இல்லையா, சே எஸ் ஆர் நோ. தீஸ் ஆர் தெர் ஆர் செவன் கைண்ட்ஸ் ஆஃப் சி டர்டில்ஸ் இன் த வேர்ல்டு. உலகத்தில் ஏழு விதமான கடல் ஆமைகள் இனம் வகைகள் இருக்குது, இருக்குதா இல்லையா, வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். Sea turtles are very small. Sea turtles are very small. இந்த கடல் ஆமைகள் மிகவும் சிறிய உருவத்தில் இருக்கும். ஆமாவா இல்லையா, turtles come ashore to lay eggs. இந்த turtlesல இந்த கடல் ஆமைகள்லாம் ஷோருக்கு வரும், கடற்கரைக்கு வரும், எதுக்காகனா முட்டையிடுவதற்கு. ஆமாவா இல்லையா, சே வெதர் எஸ் ஆர் நோ. Sea turtles come to rest on land. இந்த சீ டர்டில்ஸ்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக எங்கே வருமா, லேண்டுக்கு வருமா. ஆமாவா இல்லையா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வருதா, வேறு எதுக்காக வருதா, சே எஸ் ஆர் நோ. ஆலிவ் ரிட்லீஸ் ஆர் த ஒன்லி சீ டர்டில்ஸ் சீன் ஆன் இண்டியன் ஷோர். இந்த ஆலிவ் ரிட்லி அப்படின்றது இந்திய கடற்கரைகளில் காணப்படுகிற ஒரே இனம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆமாவா இல்லையா, ஆலிவ் ரிட்லி தான் இந்திய கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரே இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாவா இல்லையா, தீஸ் ஆர் த க்வெஸ்சன்ஸ். யூ ஹவ் டு புட் டிக் மார்க் ஃபார் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் and into mark for the incorrect statement. After that, they are given three glossaries. Marine, what is marine? Marine is nothing but found in the sea. Marine is nothing but found in the sea. கடற்கரை, கடல் சார்ந்த அப்படின்னா marine அப்படின்னு அர்த்தம். Species, இனங்கள் வகைகள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, இனம். குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபியூச்சர்ஸ். குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபியூச்சர்ஸ், ஒரே மாதிரி குணாதிசயங்களை தோற்றங்களை கொண்ட ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ், ஒரு விலங்கினத்தினுடைய அமை கூட்டு அப்படின்னு சொல்லலாம். தென் கோஸ்டல் ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கோஸ்டல் ஏரியானா லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் த சி, கடல் ஒட்டிய என்னது நிலப்பரப்பு, கடலை ஒட்டிய நிலப்பரப்பு, அதாவது ஷோர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. கோஸ்டல் ஏரியா கடற்கரை சார்ந்த பகுதி, அந்த பகுதி தான் இந்த கோஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த செக்ஷன் ஒனில் நமக்கு கிளியர் ஆகிறது. என்ன, வாட் ஆர் த காமன்ஸ் தட் வி ஹவ் சீன் இன் திஸ் செக்ஷன் ஒன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹவ் யூ சீன் டாட்டாய்ஸ் இன் ஜூ ஆர் ரெப்டைல். டாட்டாய்ஸை நம்ம அடிக்கடி பார்த்துருக்குறோம், பட் இந்த சீ டர்டில்ஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் tortoise, because the tortoise will live in the land and also in water, but the sea turtles will live only in marine. So it is not a land animal, it is a sea animal, water animal. There is not surprising since these reptiles spent almost their entire life in the sea. Okay va, so sea turtles spent almost the entire life in the sea. It will come to the shore only for laying eggs. Okay, so there, how many species are there, how many sea turtle species are there in the world? 7 species. Okay, there are 7 species are there in the world. Among them 5 are found in India. Among 7, 5 are found in India. So altogether, overall in the world level, there are 7 species of sea turtles. But in India, there are 5 species, okay? They are olive ridley, hornbill, green sea, loggerhead and the leatherback. These are the 5 species which is commonly seen in, found in India. Compared to the most tortoises, sea turtles are huge.
ஸோ வென் வி கம்பேர் த டாட்டாய்ஸ் ஆமையை கம்பேர் பண்ணும்போது த சீ டர்டல்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ வெரி ஹியூஜ் ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் ஹியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு இந்த இருக்கிறதுலேயே இந்த எது த ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் ஆலிவ் ரிட்லி அப்படின்ற ஸ்பீசிஸ் வந்து எத்தனை கிலோகிராமா 35 கிலோகிராம் இருக்கிறதுலேயே சிறிய உருவம் கொண்ட அந்த ஆலிவ் ரிட்லி ஸ்பீசிஸ் வகையை சார்ந்த கடலாமை 35 கிலோ இருக்கும் அப்படின்னா பார்த்துங்க அது பெரிய சில இருக்கக்கூடிய லெதர் பேக் அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸு ரெண்டே கால் சற்று குறைய 2.2 மீட்டர் அப்படின்னும்போது 2.5 மீட்டர் அது வெயிட்டு 700 கேஜி இருக்குமோ அப்போ யோசிச்சுப்பார் 700 கேஜி அப்படின்றது ஒரு உருவம் அப்படின்னா யானையெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் எவ்வளோ கிலோ இருக்கும் அப்போது நம்ம வி ஹவ் டு கம்பேர் ஓகே ஸோ சீ டர்ட்டில் லீவ் தேர் என்டையர்லி இன் த ஓஷன் நம்ம ஆல்ரெடி வி ஹவ் சீன் தட் அது கடலில் தான் வாழும் முழுவதும் முழுவதும் பட் தே ஸ்டில் ஹாவ் எ கனெக்ஷன் வித் லேண்ட் லேண்டு கூட அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது வாட் வாஸ் தட் கனெக்ஷன் இட் வில் கம் டு த ஷோர் டு லே எக்ஸ் முட்டை இடுறதுக்காக அது என்ன பண்ணுது வருது ஒன்லி ஃபார் லேயிங் எக்ஸ் டுடே 4 ஆஃப் த சீ டர்ட்டில் ஸ்பீசிஸ் மென்ஷன்ட் அபவ் have become extremely rare in India. The olive ridley, however, are still commonly nesting on sand beaches all along our coast. So this is the lesson. 7 one-mark questions are asked. You have to answer whether it is right or wrong. Apart from that, 3 glossaries are given. Marine, the answer is found in the sea. Species, group of animals with common features. Coastal, land by the edge of sea. Okay, with this the section 1 ends. In the next class, let us see detail about the sea turtles. Okay, do you know Aribada? In most part of the world, olive ridley came ashore alone to lay their eggs. However, in Odisha is the one of the only 3 places in the world where a phenomenon known as moss nesting. ஸோ மாஸ் நெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒடிசாவில் நடக்குது ஆர் அரிபடா டேக்ஸ் பிளேஸ் ஆன் சர்டைன் நைட்ஸ் டியூரிங் த நெஸ்டிங் செஷன் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீபிள் டர்டல்ஸ் கம் அஷோர் சைமல்டேனியஸ்லி டு லே தயர் எக்ஸ் ஆன் பர்டிகுலர் பீச்சஸ் சில குறிப்பிட்ட இந்த கடற்கரையில் மட்டும் பீச்சஸில் மட்டும் த மாஸ் நெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் மாஸ் அப்படின்னா மிகப்பெரிய அர்த்தம் நெஸ்டிங் அப்படின்னா வந்து தங்குற ஒரு இடம் கூண்டு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ மாஸ் நெஸ்டிங் அப்படின்னா இந்த டர்டில்ஸ் சீ டர்டில்ஸ் வந்து கடற்கரைக்கு எதுக்கு வருது ஒயிட் கம் டு த ஷோர் டு லே எக்ஸ் அப்போது மாஸ் நெஸ்டிங் எங்கே வருதான் இந்த ஷோருக்கு வருதான் சி ஷோருக்கு வருதான் எதுக்காக வருது டு லே எக்ஸு அப்போ இந்த மாஸ் நெஸ்டிங் அப்படின்னா வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா ஆன் சர்டைன் நைட்ஸ் ஒரு சில குறிப்பிட்ட இரவுகளில் மாத்திரம் டியூரிங் த நெஸ்டிங் செஷன் அது வந்து த எக்ஸு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் டர்டில்ஸ் பெண் இனத்தை சார்ந்த இந்த கடல் ஆமைகள் கும்பல் கும்பலாக தௌசண்ட் கணக்காக கடற்கரைக்கு வரும் டு கம் டு ஷோர் சைமல்டேனியஸ்லி ஒன் பை ஒன்னாக குரூப்பாக வரும் ஒய் இன் ஆர்டர் டு லே த எக்ஸ் ஆன் பர்டிகுலர் பீச்சஸ் ஒரு சில பீச்சஸில் மட்டும் நம்ம அதை பார்க்க முடியும் குறிப்பிட்ட இரவுகளில் மாத்திரம் தௌசண்ட் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் சீ டர்டல்ஸ் ஃபீமேல் சீ டர்டில்ஸ் வில் கம் டு த ஷோர் டு லே எக்ஸ் இதுக்கு பேர் தான் வந்து என்னது மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு பார்க்குறோம் ஓகே சில்ட்ரன் லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் வித் செஷன் 2 தேங்க்யூ